ஹே கைஸ் இந்தியா டீமுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதாவது இப்போ தான் இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் இந்தியா குறித்து நம்ம ரோஹித் சர்மா பேசினார் நாங்கள் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வின் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னும் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய டீமை வெறும் எண்பத்தஞ்சு ரனில் சுட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீமுடைய கோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அப்படி ரோஹித் சர்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போது மிக முக்கியமான வீரர் டீம் ஓட்டு கிளம்ப போகிறாங்க ஏற்கனவே டீம் அவுட்டு ஹர்திக் பாண்டியா போனதே டீமுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக ஒரு வீக்னஸாக பார்க்கப்படுது இந்த நிலமையில் இப்போது ஸ்டே செய்யர் டீம் அவுட்டு விலகிடுவாரோ அப்படிங்கிற பயம் எழுந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஸ்டேயசேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு அதாவது இந்த சீசனில் ஸ்டேஜ் அதுக்கு ஏற்கனவே இன்ஜுரி ஆகிருக்கு ஆனால் அது அவர் பெருசாக எடுத்துக்கல சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லேயும் ரீசண்டாக லைட்டான இன்ஜுரி மீண்டும் ஏற்பட்டிருக்கு இதனால் அவரை கைத்தங்களாக பிடிச்சி அழைச்சிட்டு போயிருப்பீங்க நீங்கள் இதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியலை சேசருக்கு இப்போது அந்த இன்ஜுரியானது கொஞ்சம் வலுவாக இருக்குது அதன் காரணமாக அவர் இப்போது என்னால் விளையாட முடியும்னு சொல்லி நம்பிக்கையாக விளையாடுறாரு ஆனால் அது அவருடைய ஃபுல் ஃபார்மில் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்கிடமாக மாறி இருக்கு ஏன்னா இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் கூட கோலிக்கு பக்கபலமாக சேச இருந்ததுனால்தான் கோலி சதம் அடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத கோலியை திட்டவட்டமாகவும் ஆணித்தரமாகவும் பதிவு பண்ணியிருந்தார் அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு பிளேயர் அடித்து விளையாடும் போது அவருக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு எதிராளி கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேயர் கண்டிப்பாக அவருடைய ஸ்கோரை பதிவு பண்ண முடியும் அது டீம் ஸ்கோரையும் கொண்டு போகும் அந்த மாதிரி நல்லா பக்கபலமாக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கு இருக்கார் ஆனால் அந்த ஏற்பட்டிருக்க இன்ஜுரியின் காரணமாக கண்டிப்பாக செமிஃபைல் மேட்சில் விளையாடுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறி இருக்கு ஆனால் அவருக்கு இப்போ மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுருக்காம் மருத்துவர்கள் அவருடைய இன்ஜுரி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கு சொல்லப்போனா அவரை ரெஸ்ட்டில் வச்சு இப்பவே அவருக்கு சரியான சிகிச்சை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜுரியானது சீக்கிரமாக குணமாக வாய்ப்பு இருக்கு இந்த கூட அவர் சேர்ந்து இன்னும் அதிகமாக விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஜுரி அதிகமாக போக கூட வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பா உடல்நிலைக்கு சரி கிடையாது இதனால கூட செயலாளர்கள் இப்போதைக்கு வலைப்பயிற்சியில் அந்த அளவுக்கு தீவிரமாக ஈடுபடாமல் இருக்கார் ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறியிருக்கு ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா போனது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருந்தாலும் ரோஹித் சர்மா டீமை ஒரு பக்கம் செட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு பக்கம் ஜடேஜா லைட்டாக சின்ன சின்ன மோதல் கூட டீமில் இருக்காரு அப்படி இருக்கிற நிலமையில் இப்போது நம்ம சேசேருக்கும் இன்ஜூரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே செமிஃபைனலுக்கு யார் வரப்போறா அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை இந்தியாவுக்கு ஒரு பக்கம் இந்த நேரத்தில் ஒருவேளை நமக்கு ஆப்போனன்ட் டீம் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டாக வந்து நம்முடைய பேர்ஸில் எல்லாருமே இப்படி ஒருத்தவங்களா இன்ஜூரி இல்லை சின்ன சின்ன இந்த கலவரத்தினால முட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தீராத மன உளைச்சலில் இப்போ ரோகித் சர்மா ஆணுருக்காராம் இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சவாலாகவும் மாறியிருக்கு ஸோ கண்டிப்பாக இதை எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி ரோகிஷ் சர்மா கண்டிப்பாக இந்திய அணியை உலக கோப்பைக்கு அழைச்சிட்டு போய்ட்டு கப்பை வின் பண்ணி கொடுப்பாரா இல்லை என்ன மாதிரி திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமினிஷேஷனில் பதிவு பண்ணுங்கள்